சேவல் ஒன்று செத்து கிடக்குது. ஸோ மக்களே, பார்த்தீங்கன்னா நம்மளோட கருங்கோழி சேவலும் செத்து கிடக்கு, என்ன காரணமும் தெரியலை. நேற்று வந்து அடைக்கும் போது நல்லா தான் இருந்துச்சு. நீ பாருங்க, கருங்கோழி சேவல் என்ன நடந்திருக்கோம், ஏதாவது கடிச்சிருக்கோம், என்னன்னு தெரியல.
ஏ ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா கோழியை வெட்டிட்டேன். இப்போ வந்து கோழியை கொண்டாந்து புதைச்சிடுவோம். ஸோ பெரும் நஷ்டம். கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு மேலே வந்து கருங்கோழி கொஞ்சோன்னு இறந்து போயிருக்குது. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரியலை. எல்லாமே எப்போவுமே அடைக்கிற போகிற ஒரே குறை அப்படி தான் அடைச்சிருந்தேன். நல்லா தான் அரைஞ்சி அடைக்கும் போது என் தந்தியில் காலை வந்து திறந்து பார்க்கும்போது இறந்துருக்கு. சரி, நம்ம வந்து அதை புதைச்சிடுவோம். ஸோ மக்களை மறந்துடாதீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கலாம் நம்ம போகிற இது மாதிரி வீடியோஸ். ஸோ கோழி வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு மாதிரியான வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ வந்து கோழி கொஞ்சம் கொண்டாந்து போதிப்போம். வாங்க போயிட்டு கோழி கொஞ்சம் எடுத்துகிட்டு வரோம். ஸோ கோழி குஞ்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, அதில் வந்து கொஞ்சம் பெருசு ஒன்று தான். நீ பாருங்க, அதில் தாய் கோழி சேவல் வந்து இங்கே இருக்குது. மக்கள் இங்கே பாருங்கள், கோழியை புதைக்கிறதுக்காக தோண்டிக்கிட்டு இருந்தேன், சின்ன பாம்பு குட்டி ஒன்று இருந்துச்சு அதில். மம்பட்டிக்கு வந்து வெட்டுப்பட்டுருக்குது, மண் வெட்டிக்கு. இதை நம்ம அப்படியே கோழிக்கு போட்டுடலாம். பா 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 பா